ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் ப்ரைட். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து, நான் ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு ஆனியன், ரெண்டு தக்காளி, ஒரு 4 to 5 வரமிளகா, கொஞ்சம் தோரம் பருப்பு. எந்த பருப்பு சேர்த்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பெருங்காயம் சேர்ப்போம். ஸோ கொஞ்சம் பெருங்காயம், நம்ம தேவைக்கேற்ப உப்பு. ஸோ இந்த சட்னியில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, நம்ம நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சு கடைசியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். அட்லாஸ்ட் வந்து கொஞ்சம் தாளிச்சிட வேண்டியதான், அவ்வளோதான். ஸோ இந்த சட்னி மேக்ஸிமம் 5 to 10 minutes முடிஞ்சிருங்க. 10 minutes கூட இல்லை, 5 to 7 minutes இது பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உங்கள்கிட்ட இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், இந்த சட்னி வந்து சூப்பராக பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் குக்கரில் வந்து எல்லாமே இப்போ போட்டுட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த டம்ளர் அளவுக்கு 1.5 glass தண்ணி ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த குக்கர் லிட்டை மூடி வச்சு ஒரு 3 whistles வச்சா போதும், நல்லா வெந்துடும் எல்லாமே. ஸோ பாருங்கள், 3 whistle வச்சேன், எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இவங்க தெரியுற அந்த தண்ணியை வந்து கொட்டிடாதீங்க இதில் இருக்கிறத. அட்லாஸ்ட் நம்ம எல்லாமே கிரைண்ட் பண்ணி முடிச்சதும் அதில் இதை சேர்த்துக்கலாம். இதில் நல்லா இதோட சத்தெல்லாம் இறங்கியிருக்கும். ஸோ இதை இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டேன். இது வந்து நீங்கள் ரொம்ப ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணணும்னு கிடையாது, ஓரளவு நர நரப்பாகவே இருக்கலாம். அப்போ தான் இதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன், ஒரு சுற்றுந்தாங்க சுற்றுனேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்கிறதே போதும் இதுக்கு. இப்போ நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் தாளித்தது வந்து நான் இதில் ஊற்றிட்டேங்க. இது வந்து இட்லி, தோசை இதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, வெண்பொங்கலுக்கும் இது செம காம்பினேஷனுங்க. எப்போவுமே வெண்பொங்கலுக்கு ஒரே மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்றதை விட டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணு நினச்சிங்கன்னா இந்த கத்திரிக்காய் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.